दिन सिंगल नहीं देगा रूम, सिंगल नहीं देगा ना, दो दो दिगा को दिगा तनिया मट्टा वंदरा दिगे तनिया वंदा रोम्बो प्रॉब्लम्स रिक। वेलकम टू दिगा बीच सेरिया ना कुटा हम लोग राडी तनिया लपुए पापा माँ वांगा तनिया लपु एक मारी बोटिंग एक्सपीरियंस में नगर है रुकेंगे फुलावे कड़ल उल्ला कुटुट पाई तो कुटुट बरंग बरंग कारेशुट ला कुटुट बरंग बोट ला एंटी गेटे अदु अन्नी इवेंटिंग है रुकेंगे இந்தடம் பாத்தீங்கன்னா ரோட் நடுவுல எல்லாமே கல்லுங்க வச்சிருக்காங்க அடிச்சு வச்சிருக்காங்க இந்த இடத்துல அப்புறம் தனியா மட்டும் வந்துடாதீங்க தனியா வந்தா ரூம் கிடையாதுங்க சிங்கிள் பர்சனுக்கு வந்தா ஒரு மூணு நாலு பேர் வந்தாதான் ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க முதல் வாட்டி வெஸ்ட் பெங்காலோட பீச்சுக்கு நம்ம ரீச் ஆக போறோம் பாப்போம் நீங்களும் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புறேன் ஸோ ஸ்டே டியூன் அவ்வளோதாங்க தங்கியிருக்கிற ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திகா போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் இங்கேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது அது டைரெக்டாக இல்லை ட்ரெயின் இங்கேருந்து பாக்னான்லேருந்து நம்ம எங்கே போகணுன்னா உலுபேரியாவுக்கு போகணும் உலுபேரியாலேருந்து திகாக்கு இருக்குது டைரக்ட் ட்ரெயின் ஸோ நான் அங்கேருந்து தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் தி உலுபேரியாலேருந்து திகாக்கு இப்போ பார்ப்போம் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம் இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு இந்த இடத்துல தான் நான் தங்கியிருந்தேன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க் இருக்குது பக்கத்தில் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க ஒரு 0.8 கிலோமீட்டர்ஸ் வரும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரம் கிடையாது நடந்து போகலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாக்னானில் இருக்கோங்க நம்ம தங்கியிருந்த ரூம் இங்கே தான் ஸோ இங்கேருந்து பாக்னார் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம திகாவுக்கு போக வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த இடம் பார்க்குறது இப்படி தாங்க இருக்குது ஸ்ட்ரீட் வியூ பாக்னானோட ஸ்ட்ரீட் வியூ இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி தாங்க இங்கே இருக்குது 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வாங்குறாங்க ஃபுல்லாகவே இங்கே இந்த எலக்ட்ரிக் வண்டி தான் ஓடுது அந்த எலக்ட்ரிக் வண்டியை என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டோன்னு சொல்கிறாங்க இங்கே டோட்டோன்னு கூப்பிட்றாங்க மோஸ்ட்லி நம்ம ஊரில் தலை தலைன்னு கூப்பிடுவோம்ல என்ன தலை எப்படி இருக்கீங்க தலை இங்கே போனோம் அங்கே போனோன்னு சொல்கிறோம்ல இந்த ஊரில் தாதான்னு கூப்பிடுவாங்க இந்தியில் பையான்னு சொல்லுவாங்க தாதா அண்ணனை தான் தாதான்னு கூப்பிடுவாங்க இந்த ஊரில் ஃபுல்லாகவே வெங்காயம் பூண்டு எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கடையுள்ள இந்த ஊர் கோயில் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது அதிகமாக நம்ம துர்கா மாதாவை தான் கும்பிட்றாங்க இந்த ஊரில் ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் எம்எம்டிஎஸில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இது மாதிரி யூடிஎஸ் ஆப் இருக்குங்க இதில் போய் நீங்கள் டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது இதிலே நீங்கள் வாலெட் இருக்கும் வாலெட்டில் ஒரு 100 ரூபா அது மாதிரி ரீசார்ஜ் பண்ணினாலே போதும் ரொம்ப யூஸாகவே இருக்கும் மோஸ்ட்லி எல்லா டிக்கெட்டும் 5 ரூபா 10 ரூபா தான் இருக்கும் 100 ரூபா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் அந்த 100 ரூபா ஸோ பார்த்தீங்கன்னா டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் பேப்பர்லெஸ் ட்ராவல் போட்டிருக்குல்ல இது மேலே கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்டேஷன் செலக்ட் பண்ணோம் ஸோ நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பாக்னானுங்க ஏற வேண்டிய ஸ்டேஷன் ஸோ இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உலுபேரியா ஸோ உலுபேரியா டைப் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாருங்கள் உலுபேரியா இதை செலக்ட் பண்ணிட்டோம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டா போதும் நெக்ஸ்ட்டு கொடுத்தது இது மாதிரி எத்தனை பேருன்றது அடல்ட்டு சைல்டு எத்தனை பேர் இருக்காங்க செலக்ட் பண்ணிக்கணும் அடல்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒருத்தந்த போகிறதுனால ஸோ ரிட்டர்ன் டிக்கெட் வேணாலும் இதுலேயே புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்டினரி எக்ஸ்ப்ரெஸ்ஸாக இதுவாக அதே மாதிரி ஜென்ரல் டிக்கெட்டும் நீங்கள் வேறு ஊருக்கு ஒரிசா அது மாதிரி எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் ஜென்ரல் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதுலேயே புக் பண்ணிக்கலாம் ஸோ ஆர் வாலெட் இருக்குது ஆர்டினரி இப்போ என் வாலெட்டை காசு இருக்கிறதுனால கெட் ஃபேருன்னு கொடுத்துட்டேன் கெட் ஃபேருன்னு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா 5 ரூபான்னு காட்டுது பாருங்கள் ஸோ புக் டிக்கெட் கொடுத்துருவோம்
சாரி லாகின் கேட்குது. பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியாச்சுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி 5 ரூபாய் காட்டுது பாருங்கள் டிக்கெட்டு. வாலெட்டில் எப்போ 110 வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 112 ரூபா இருக்குங்க. ஸோ புக் டிக்கெட்னு கொடுத்துருவோம். ஸோ புக் டிக்கெட் கொடுத்தது அவ்வளோதாங்க. இது மாதிரி டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த டிக்கெட் வச்சு நீங்கள் எம்எம்டிஎஸில் ஜெர்னி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜென்ரல் டிக்கெட்டும் நீங்கள் இதே மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டக்குன்னு வெளியே வந்துட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஆப்லேயே உங்களுக்கு ஷோ டிக்கெட்னு ஆப்ஷன் இருக்கும். ஹோமில் ஹோம் பேஜில் வந்ததும் இங்கே ஷோ டிக்கெட்னு இருக்குது பாருங்கள். இதுமாதிரி கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணது இது மாதிரி உங்கள் டிக்கெட் காட்ட ஆரம்பிச்சிடும். டிடி யாராச்சும் திடீர்னு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த டிக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணி இது மாதிரி காட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. எதிரில் தெரிந்து பாருங்கள் ஸ்டேஷன். இவ்வளோ ஏர்லி மார்னிங்கே 6 மணிக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இடத்துல இருந்தால் ஒர்க்குக்கு போவாங்க. வெளியூருக்கு எங்கே பார்த்தீங்கன்னா ஹவுராக்கு போய் வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. செஞ்சு வழியாக தான் போவாங்க. இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே எலக்ட்ரிக் வண்டி தாங்க இங்கேருந்து போகுது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு 1 பிளாட்ஃபார்மா எத்தனை பிளாட்ஃபார்ம், 2 பிளாட்ஃபார்மில் தான் ட்ரெயின் வரமா எம்எம்டிஎஸ். ஸோ அங்கே தான் போய் நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் இப்படி தாங்க இருக்குது, பாக்னான் ஸ்டேஷன். ஸோ பாக்னான்லேருந்து நம்ம திகா ஸ்டேஷனுக்கு உல்பேரியாவுக்கு போகிறோம். உல்பேரியாலேருந்து திகான்ற பிளேஸ்க்கு போகிறோம். திகான்ற பிளேஸில் தான் பீச் இருக்குதாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. டிக்கெட் கவுண்டர் அந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த போர்டில் எல்லாமே போட்டிருக்கு, என்னென்ன டைமுக்கு என்னென்ன ட்ரெயின் வரும் எல்லாமே போட்டிருக்குங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். ஏர்லி மார்னிங் இன்னும் ட்ரெயின் வரல போல், அதனால் எல்லாம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க இந்த இடத்துல ஃபுல்லாகவே. ஸோ பாக்னா ஸ்டேஷன் இப்படி தாங்க இருக்குது. ஸோ நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் தாங்க ட்ரெயின் ஏற வேண்டியது இருக்குது, எம்எம்டிஎஸ் 2வது பிளாட்ஃபார்ம். ஸோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும். பார்த்தீங்கன்னா பாக்னான்லேருந்து உள்பேரியாவுக்கு வந்தாச்சுங்க. ட்ரெயின் செம்மர செஞ்சு அதனால் ரெக்கார்டிங் பண்ண முடியல. உள்பேரியா ஸ்டேஷன் எப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, உள்பேரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கேறோம் பார்த்தீங்கன்னா உள்பேரியா ஸ்டேஷனில் இருக்கோம். உள்பேரியா ஸ்டேஷன்லேருந்து திகாக்கு போக வேண்டிய ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு 7:30 அது மாதிரி வரும்னு போட்டுருந்துச்சு. வேரியஸ் மாதிரி ட்ரெயினில் தான் ட்ராக் பண்ணேன். நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. திகாக்கு போக வேண்டிய ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வருது. பிளாட்ஃபார்ம் 2ல தான் வருது நம்ம எதிர்பார்த்த மாதிரி. நம்மளோட கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா C1ல இருக்குங்க. எல்லாம் D1, D2, D3 அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து C1ங்க. எல்லாம் D4. C1 முன்னாடி இருக்குங்க. விண்டோ 15 இந்த பக்கம் இருக்கு போல. C1 D6.
பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து உக்காந்துட்டேங்க. இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே ஏசி கம்பார்ட்மெண்ட்டு. நான் அங்கேருந்து தெரியாமல் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டால் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக ஏறி வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க எனக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. இந்த சிசி கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்களே அது இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. ஏசி ஃபுல்லாக நம்ம ஏசி பஸ்ஸில் எப்படி போவோமோ அதே தாங்க. மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுலேயும் ஏசி பஸ்ஸில் உக்காந்துட்டு தான் போவோம், இதுலேயும் உக்காந்துட்டு தான் போவோம். இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாக உள்ளே பார்க்குறதுக்காகவே. இந்த இடம் பார்த்திங்கன்னா டேபிள் மாதிரி ஒன்று இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் ஃபுட் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிங்கன்னா வச்சு சாப்பிட்லாம். இது மேலே அதே மாதிரி லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஓரளவுக்கு ஒர்த்து தான். திகா பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஹவுராலேருந்து இந்த மாதிரி சிசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணிங்க. ஒரு டூ டேஸ் பிஃபோர் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. எனக்கு என்னென்னா சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிக்கெட் தான் இருந்துச்சு, அதுவும் நேற்று தான் புக் பண்ணேன், நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். விண்டோ சீட் கிடச்சிச்சுங்க எல்லாேருக்கும், அந்த மாதிரி கிடைக்காதுல்ல நம்மளுக்கு கிடச்சிச்சு அதுதாங்க. அப்புறம் காலையில் எதுவுமே சாப்பிடல, எதாவது சாப்பிட்லான்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிக்கன் பக்கோடி எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ சிக்கன் பக்கோடி அப்புறம் பிரெட் சாண்ட்விச் சொல்லியிருந்தாங்க, நம்ம சிக்கன் பக்கோடி சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி ஒரு டொமேட்டோ கெச்சப் அப்புறம் அஞ்சு சிக்கன் பக்கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டேங்க, ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒலிபெரியாலேருந்து திகாக் போகிறோன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த இடத்துல ஏறினேன், ஆனால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டாங்க. அது சிசி நச்சின்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு வெளியேருந்து. ஸோ உள்ளே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சிசி இல்லை, ஜென்ரலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரையும் கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வரதுக்குள்ளே ஃபுல்லாக லாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எவ்வளோ காஸ்ட் ஆகுது. நம்ம திகாக் போனதுக்கப்புறம் பீச்சுக்கு ஏதாச்சும் வண்டி இருக்கா கேப் இருக்கா இல்லையான்றது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகுது, ரூம் ஸ்டே எவ்வளோ ஆகுது ஃபுல்லாகவே நான் அவங்களுக்கு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நாங்கள். எக்ஸாக்ட்லி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திகா ஸ்டேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கரெக்டான டைமுக்கு தான் வந்துருச்சு. போகும்போது பாதி பாதி மெதுவாக தான் போயிட்டு இருந்துச்சு வரும்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குதுங்க, டைமுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம போவோம், எந்தளவுக்கு காஸ்ட் ஆகுது இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி காட்டுது எப்படி பீச், நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு திகா பீச்சுக்கு. ஸோ இங்கேருந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குது, பஸ் இருக்கா இல்லாட்டி ஆட்டோ அது மாதிரி கேப்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ரூம் ஸ்டே இங்கே எவ்வளோ ஆகுதுன்றது நம்ம ஃபுல்லாக போய் பார்ப்போம். பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது திகா ஸ்டேஷன் ஃபுல்லாகவே. நாங்கள் வந்த ட்ரெயின் இதுதான், இதுதாங்க சிசி, ஃபுல்லாகவே ஏசி, ஏசி கம்பார்ட்மெண்ட். இதுக்கு தனியாக ரிசர்வேஷன் பண்ண தான் கிடைக்கும் இதில். ஸோ நான் தெரியாமல் அந்த இடத்துல ஏறிட்டேன். ஸோ அங்கேருந்து இங்கே ஏறி வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வாகனத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள், எல்லாமே இதுக்காக தான் வந்திருக்காங்க, டூருக்காக. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் பிளேஸுங்க. நிறைய பேர் பர்த்டே பார்ட்டிஸ் அது மாதிரி எல்லா பார்ட்டிஸும் எல்லாமே இங்கே தான் வந்து பண்ணுவாங்க, இந்த பீச் கிட்ட தான் வந்து பண்ணுவாங்க திகா பீச்சில். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்ப்போங்க அங்கே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குது பீச்சுன்றது நம்ம புது எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக இருக்க போது முதல் வாட்டி வெஸ்ட் பெங்காலோட பீச்சுக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். பார்ப்போம், நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த ட்ரெயின் ரொம்ப மோசங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்படியே திறந்து விட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே போகிற வயதுலேயே. ரொம்ப மோசம் பண்ணுறாங்க இந்த ஊரில். ஹவுரா டு திகாங்க இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னு, எல்லா ஸ்டாப்லேயும் நிற்காது, மேஜர் ஸ்டாப்ஸில் மட்டும்தான் நிற்கும் இந்த ட்ரெயின். ஸோ ஹவுராலேருந்து நான் ஆக்சுவலி ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன், நேற்று தான் பண்ணேங்க, ஒரே டிக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் இந்த ஐஆர்சிடிசி ஆப்பில் தான் போய் பண்ணேங்க.
ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 385 ரூபா எவ்வளோ ஆயிடுச்சு அந்த சிசி ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு. மற்றது ஸ்லீப்பருக்குல ஸ்லீப்பர்லாம் கிடையாது இல்லை, டூ செகண்ட் சீட்டிங் தான் இருக்குது. செகண்ட் சீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் கிளாஸ் ஓகேவா, ஃபுல்லாகவே உக்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்காது. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா அவரால்லேருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு ட்ரெயின் இருக்குங்க திகா பீச்சுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வழி இந்த பக்கம்தான் இருக்குது போல், ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் எதுவுமே இல்லைங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே, எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு வராங்க இந்த ஸ்டேஷனில். ஸோ முன்னாடி போய் தான் நடந்து ஏறங்கி போன போல், எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்றது தெரியல, அங்கே போனதாக தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துக்குது பாருங்கள் இந்த பீச்சுக்கு மட்டும் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சுற்றுவட்டாரத்தில் உங்களுக்கு நிறையவே பீச்சுங்க இருக்குங்க, பக்கம் பக்கம் தான், ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்காது. மோஸ்ட்லி நியர்பை ஸ்டாப்பில் தான் ஃபுல்லாகவே இருக்குது எல்லா பீச்சஸும், ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ஸ் அது மாதிரி தான் ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர்டு பை பீச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வழி இந்த பக்கம் தாங்க இருக்குது, ஸ்ட்ரைட்டாக போனாலே நம்மளுக்கு எக்ஸிட் வந்துடுது. ஸோ லெஃப்ட் ஆர் ரைட்டில் இல்லை எதுவுமே, ஸ்ட்ரைட்டாக போனால் போதும் நம்மளுக்கு எக்ஸிட் இருக்குது. ஸோ பார்க்கறது ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லீ ராய் போட்டிருக்கு பக்கத்துலேயே அந்த இடம். ஸ்டேஷன் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் போல் தங்குறதுக்கு, பார்ப்போம். மேபி இன்றைக்கி நைட்டு நான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன் இந்த இடத்துல தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெஸ்டாரண்ட் ரூம் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, எப்படிலாம் இருக்கீங்க ரூமு, அப்புறம் எந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் கிடைக்குது சாப்பிட்றதுக்காக ஃபுல்லாகவே எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம அதிகால. இப்படி தாங்க இருக்கு ஃபுல்லாகவே. அவ்வளோதாங்க, இதுதாங்க திகா ஸ்டேஷன், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கு. இதுலேயே லாஞ்சு இருக்குங்க, ஏசி லாஞ்சு, போர்டு போட்டிருக்கு பாருங்கள் இந்த சைடு தான் இருக்குது போல். ஸோ ஸ்டேஷன் எக்ஸிட் இப்படி தான் இருக்குது, மணி பார்த்தீங்கன்னா 10:27 ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. வெளியேந்து பக்கத்துக்கு இப்படி தாங்க இருக்குது திகா ரயில்வே ஸ்டேஷன் ஃபுல்லாகவே. ஆட்டோலாம் இருக்குங்க, இங்கே நிறைய இருக்குது ஆட்டோங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக போயிடலாம் போல் பீச்சுக்கு இங்கேருந்து. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க எங்கே போகிறீங்க அப்படி இப்படின்ட்டு. দাদা গাড়ি দাদা আজ মেজিক গাড়ি আছে ওই গাড়ি তো হয়ে যাবে ওল্ডি গাড়ি ইন্ডি গাড়ি এখানে যাবে ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. எலக்ட்ரிக் ஆட்டோவும் இருக்குது, அதே மாதிரி எல்பிஜி ஆட்டோ நார்மல் ஆட்டோலாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பாப்பா எவ்வளோ கேட்குறாங்கன்ட்டு ஹிந்தி ஹோட்டல் வாட்டல் லாகேகா பீச் கா சைட் பீச் கே சைட் பீச் கே கித்தனா தூர் இதர் சார் 2 மினிட் லாகேகா 2 மினிட் கித்தனா ஹோட்டல் வாட்டல் லாகேகா தோ குமா கே தேகா பீச் கா சைட் காம்பினே மிலேகா 100 ரூபாய்
100 रुपये 5 किलोमीटर इधर ही है ना, 100 रुपये लगेगा तो देखे लो थोड़ा। चलो कौन सा गाड़ी है, ये वाला है, इसमें 100 रुपये लगेगा। அது சாதா வண்டியில் கூட்டு போகிறதுக்காக 100 ரூபாய் கேட்குறாங்க. அந்த இந்த ரிக்ஷா மாதிரி சைக்கிள் வண்டி இருக்குல்ல, சாதா ஆட்டோ ஆட்டோ நினச்சிட்டு இருந்தேன் நான். அதே மாதிரி ரூம் ரெண்ட்டு ஒரு நாளைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, அது எப்படிங்க கொடுக்காமல் இருப்பாங்க, நம்மளும் பார்ப்போம். சாதா ரிக்ஷாவில் கூட்டுனு போகிறதுக்கு 100 ரூபாயா, ம் என்னத்தான் சொல்கிறது அப்புறம். ஸோ நம்ம இந்த மாதிரி வண்டியை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓ ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சுங்க, ரூம் சிங்கிள் ஆளுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பையன், ஏமாத்த பார்த்தான். ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறமா டைரெக்ட் பீச்சுக்கு கூட்டின்னு போக சொன்னார், பீச்சு கூட்டின்னு போகிறதுக்காக 100 ரூபாய் கேட்டாங்க. சரி 100 ரூபாய் அதோட கம்மியாக தான் பார்த்து வாங்கி போனால் சரி, அப்படிலாம் இங்கே ரொம்ப தூரம் போனோம் அப்படி இப்படின்னு சொன்னான். சரி அதெல்லாம் முடியாது, சரி வண்டி காட்டுனேன். சரி வண்டி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரிக்ஷா வண்டிங்க, அந்த சாதா வண்டிக்கு போய் 100 ரூபாயாம். நார்மலாக எலக்ட்ரிக் வண்டியே அவ்வளோதான் வாங்குவாங்க, அதனால் வேணான்னு சொல்லிட்டு நான் ஓயாவில் ரூம் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 600 சில்லறை காட்டுச்சுங்க சிங்கிள் பர்சனுக்கு. ஸோ நான் அதிலே புக் பண்ணிட்டேன். ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் காட்டுது அங்கேருந்து. ஸோ நான் ரூம் போயிட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆகுதுன்றது. ஸோ நம்ம ரூம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் அங்கே போட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலாங்க, பீச்சுக்கு எவ்வளோ ஆகுது அங்கேருந்து பார்ப்போம். ஸோ இங்கேருந்து 1 km தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ பீச் கிட்டே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது பீச் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூட் இப்படி தாங்க இருக்குது, இந்த வழியாக தான் போகுது. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோ வீடுகள் எதுவுமே தெரில, நைட்டில் எப்படி இருக்கோன்னு தெரில, அந்தளவுக்கு சேஃப் இருக்குமா இல்லையான்னு தெரில இந்த இடம். ஸோ நம்மளும் புதுசு தானேங்க பார்ப்போம். ஆனால் வண்டிங்க மட்டும் போயிட்டுருக்கு, ஆட்டோ போயிட்டுருக்கு இந்த வழியாக. ஸோ ரூம் கிட்டே போய் பார்ப்போம் ரூம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ரூம் ஓகே அந்த தாங்க உள்ளே போவேன், இல்லாட்டி கேன்சல் பண்ணிவிடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் ரூமுக்கு வந்தாச்சு. நான் ஓயில் புக் பண்ணது நல்லதாக போச்சு, அங்கேருந்து நியர்பை தான் 1 கிலோமீட்டர் தான், 0.8 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்துகிட்டே வந்துட்டேன். அப்படி பார்த்தீங்கன்னா ரூம் இப்படி தாங்க இருக்குது, ஏசி கிடையாது நான் ஏசி தான். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பால்கனியும் இருக்குங்க, பார்த்துட்டு இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே, எல்லாம் குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஓட்டு மேலே. சரி அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம இன்றைக்கி நைட் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுறதுனால இந்த ரூம் எடுத்து கேச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்ப்போம் பாத்ரூம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாத்ரூம் இப்படி தாங்க இருக்குது, இந்த இடத்துல ஒரு சிங்க் வச்சுருக்காங்க, மிரரும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஒரு சோப்பு கொடுத்துட்டேங்க, குளிக்கிறதுக்காக ஒரு சோப் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி 2 சோப் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெடிமிக்ஸ் சோப்பு இந்த மாதிரி சின்ன சின்னதாக 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன பிரச்சனைனா திகாக்கு வந்தீங்கன்னா தனியாக மட்டும் வந்துடாதீங்க, தனியாக வந்தால் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏன்னா சிங்கிள் பர்சனுக்கு எங்குமே ரூம் கிடையாதுங்க, ரூமே கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் ட்ராவல் பண்ணி இதுக்காகவே பார்க்குறதுக்காக, இப்போ நான் நைட் எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படி இப்படின்னு கேட்டேன். ஸோ கேட்டதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வேணால் ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த மாதிரி ட்ராவல் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, அப்படி வேணால் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எழுதி வாங்கிக்கினாங்க நம்மக்கிட்ட. ஸோ பார்த்திங்கன்னா அதுதாங்க பிரச்சனை. ஸோ சிங்கிள் பர்சன் வந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான், ஏன் அப்படின்னு அதுவும் கேட்டேன் நான், ரீசன் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்துடுறாங்களே இந்த இடத்துக்கு, ஸோ வந்துட்டு ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ரூம் எடுத்துகிட்டு சிங்கிளாக வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு போய் சூசைட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குதான். அதனால தான் ஸோ சிங்கிள் பர்சனுக்கு ரூம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஃபேமிலி இல்லாட்டி 3 பர்சன்ஸ் அந்த மாதிரி வந்தால் தான் மினிமம் ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ ஓகேங்க, இங்கேருந்து பீச் பார்த்திங்கன்னா 1 km தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ஸோ ஒரே ரோடு தானே இந்த சைட்லேருந்து, எப்படி சொல்கிறது, நம்ம வந்த ரூட்லேருந்து லெஃப்ட் எடுத்துக்கணும்னா ஒரே ரோட் ஸ்ட்ரெயிட் ரோடு போனோம்னா பீச்சுங்க இருக்கா. மொத்தம் இந்த பக்கம் ஒரு 4 பீச் சொல்லியிருந்தார் அவர், இந்த பக்கம் ஒரு 4 பீச் சொல்லியிருந்தார் கீழே ரிசப்ஷனில். ஸோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க ரிசப்ஷன் ஆளும். அவ்வளோதாங்க, வாங்க நம்ம பீச்சுக்கு போகலாம், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் கொஞ்சம், ரூமுக்கு வந்து போய் பார்ப்போம். ஸோ இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே வெளியே.
சப்போர்ட் போட்டு போகும் அது ஸோ ரூம் லாக் பண்ணியாச்சு போவோம் நம்ம இனிமேல் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தாங்க இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணலாம். இப்போ நம்ம தங்கிடுற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோட்டல் மைட்டி ரெசிடென்சி. ஸோ இந்த வழியாக போனோம்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு பீச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போவோம். ஃபுல்லாகவே இந்த இடம் நியர்பை எல்லாமே பீச்சு தாங்க இருக்குது மோஸ்ட்லி. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரோட் நடுவில் எல்லாமே கல்லுங்க வச்சுருக்காங்க, அடித்து வச்சுருக்காங்க. தார் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் அங்கங்கே கல்லுக்கல்லா. ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி தேர்ந்து பாருங்கள் கல்லுக்கல்லா. அப்படியே நம்ம நடக்கும்போது என்னென்னா செருப்பில் ஏதோ ஒட்டிக்கின மாதிரி தெரியுதுங்க. நானும் என்னதான்னு கேட்டு பார்த்தேன். அது பார்த்தோம்னா ரோடு இந்த மாதிரி கிராக் வராதான் இருக்கிறதுக்காக அங்கங்கே கல் போட்டு அடித்து வச்சுருக்காங்களா. கிரனைட் கல்லுங்க, சின்ன சின்ன இருக்கும்ல பொடிக்கல்லுங்க, ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே. ஸோ இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே இந்த இடம். எல்லாமே ஹோட்டல்ஸ் தாங்க பாருங்க, கெஸ்ட் ஹவுஸு ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த பக்கம். இன்னும் நிறையா ஹோட்டல்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த இடம் சின்ன சின்ன இந்த மாதிரி டீ கடை பொட்டி கடைலாம் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பீச் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 1.2 km காட்டுது, அவ்வளோதாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருந்தார் அவர் கீழே ரிசப்ஷனில். ஸோ அதனால தான் நடந்தே போவோம். எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். இந்த இடத்துல அப்புறம் தனியாக மட்டும் வந்துடாதீங்க. தனியாக வந்தால் ரூம் கிடையாதுங்க சிங்கிள் பர்சனுக்கு. வந்தால் ஒரு 3-4 பேர் வந்தால் தான் ரூம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ வரும்போது கொஞ்சம் பார்த்துவாங்க அது மாதிரி. ஏன்னா நிறைய பிரச்சனைலாம் ஆகுது, அது மாதிரி சிங்கிள் ஆளுக்கு கொடுத்து நிறைய பேர் செத்து போயிடுறாங்க அது மாதிரி அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அவர் ரிசப்ஷனில். ஸோ எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடச்சிது ரூமு. வரும்போது கொஞ்சம் சிங்கிளாக வந்துடாதீங்க திகா இடத்துக்கு. ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தாங்க. ரொம்ப ஃபேமஸான பீச் போல் இது. நிறைய பேர் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த ஊரில் திகா பீச்சுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அதனால தான் நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி தான் இருக்குது நம்ம திகா பீச். ட்ரை பண்ணி பார்ப்போம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு திகா. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே கடைங்க இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாமே விற்கிறாங்க. எனக்கு இந்த ஊர் ஃபுட்டு செட் ஆகலைங்க. பிரியாணியும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது இந்த ஊரில், எனக்கு பிடிக்கல அந்தளவுக்கு. எல்லாம் மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் தோசை இட்லி அதுதான் நல்லாயிருக்கு இந்த ஊரில், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் இந்த ஊர் ஃபுட்டில் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல சுத்தமாக. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் சரியான டூரிஸ்ட் பிளேஸுங்க. டூரிஸ்ட் ஸ்பாட், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் பீச்சுக்கு மட்டும். எல்லாமே சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க மோஸ்ட்லி, பீச் பார்க்க தான் போகிறாங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நிறையவே ஆட்டோஸ் இருக்குங்க. இது மாதிரி எலக்ட்ரிக் ஆட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆட்டோக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ரூமுக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாகவே ஆட்டோஸ் இருக்குது. ஸோ மேபி நியர்பை பீச்சுக்கு வந்தாச்சு போல் அப்படி தான் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைங்க இருக்குதுங்க போகிற வயலில் எல்லாமே. பார்த்தீங்களா இங்கே என்னென்னோ சங்கு எல்லாமே விற்றுட்டு இருக்காங்க. நம்ம வரும்போது பார்ப்போம் இதெல்லாம்.
பீச்சுக்கு போயிட்டு வந்து பார்ப்போம். நிறைய கடை தெருவுலாம் இருக்கு. ஸோ பாருங்க கைஸ் எப்படி இருக்கு நம்ம இடம் திகா பீச். எவ்வளோ கூட்டம் பாருங்க, சரியான கூட்டம், வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பீச் ஏதாச்சும் பீச்சில் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் கூட்டம் எந்த அளவுக்கு கூட்டம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டம் பார்க்குறது பீச்சுக்குள்ள. ஒரு வழியாக நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு திகா பீச். இப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே திகா பீச் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக கூட்டம் இருக்குது, செம்மையாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். பாருங்கள் ஃபுல்லாகவே எவ்வளோ கூட்டம் பாருங்கள், சான்ஸே இல்லைல்ல. பாருங்கள் எல்லாம் தண்ணியில் விளையாட்டுருக்காங்க, போட்டிங்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது பீச்சு, நம்ம திகா பீச். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பீச்சு. மண்ணுன்றதே கிடையாதுங்க இங்கே, ஃபுல்லாக தண்ணி தான். நீங்கள் பீச்சுக்குள்ளே போனாலே தண்ணிக்குள்ளே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கூட்டம் தான். ஃபுல்லாகவே லோ டைட்ஸ், ஹை டைட்ஸும் கிடையாது, எல்லாமே ஃபுல்லாக லோ டைட்ஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் போகிறாங்க நிறைய பேர் அந்த இடத்துல, கிளியராகவே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சு மேபி. ஸோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கல் போட்டு வச்சுட்டாங்க இந்த இடத்துல போகாத அளவுக்கு. கொஞ்சம் பார்த்து தான் போனோம், கொஞ்சம் இது ஸ்லிப் ஆனாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான். கல் தாண்டி போகும்போது ஒரு வேளை நீங்கள் வந்தீங்கன்னா போங்க பார்த்து இந்த இடம் மட்டும். ஹவுராலேருந்து உங்களுக்கு இங்கே வர்றதுக்கு மினிமம் 3 hours ட்ரெயினில். அங்கேருந்து ஒரு ரூம்லாம் நிறையா உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிடும், ரூமுக்கு பிரச்சனையே கிடையாது. நிறைய லாட்ஜ் இருக்குது, நிறைய இடம்லாம் இருக்குது நீங்கள் தங்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா போட்டும் இருக்குங்க இங்கே, இந்த போட்டுங்க. ஸோ வாங்க நம்ம பீச் கிட்டே போய் பார்ப்போம். கொஞ்சம் இருக்கும்போது பார்த்து தான் இறங்கணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பரங்கள் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக தான் போக வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் காலிங்க ஆள், சரியான அடிப்படம். நம்மளும் ஒரு வாட்டி தண்ணியில் போய் பார்ப்போமா, வாங்க தண்ணியில் போவோம் எப்படி இருக்குதுன்றது. சில கல்லெல்லாம் ஆடுதுங்க இந்த இடம், போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி தாங்க இருக்கு பீச் ஃபுல்லாகவே. ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. எங்கேயாச்சும் உங்களுக்கு மணல் தெரிதா பாருங்கள், மணலே காணோம். ஃபுல்லாகவே தண்ணி தான், அவ்வளோ க்ளீனாகவும் இல்லை தண்ணி, அந்த மண் அப்படியே இல்லாதனால. இந்த மாதிரி போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுனா கூட இருக்குங்க, ஃபுல்லாகவே கடல் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் கிளியராகவே. ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதிகமாக இந்த மாதிரி தான் போதுங்க போட்டு.
பாத்தீங்கன்னா போட் எடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கை போட்டிங் கூட இருக்குதுங்க இந்த பேராஷூட்டில் வச்சு கூட்டம் போனாங்கல்ல அதுவும் இருக்குது அந்த தூரத்தில் தேர்ந்து பாருங்கள் எல்லாம் படுத்துட்டு போகிறாங்க ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராஷூட்டில் கூட்டம் போகிறாங்க போட்டில் எழுத்துக்கிட்டு அதுவும் அந்த ஈவெண்ட்டும் இங்கே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா போன போட்டு மறுபடியும் திருப்பி வருதுங்க எல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஆளுங்க உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்ன போட்டுன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல ஒரு ஆள் ஏழு பேர் உக்காந்துட்டு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது அப்படியே கடலில் போனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வர போல இந்த போட்டிங்கில் போனால் அவ்வளோதாங்க ஒரு வழியாக திகா பீச் டூர் முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ அவ்வளோதாங்க இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம் அடுத்த வீடியோ வேறு எங்கே போகிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம திகா பீச்சுக்கு பாய் பாய் சொல்லிடுவோம் பாய் பாய் திகா பீச்